வெல்கம் பேக் காம்ரேட். நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 3-3-3. ஆமாங்க, இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து இது எப்படா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற இதுலலாம் இருந்தேன். அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு. ஸ்னீக் பீக் விட்டுருக்காங்க, 3-3-3 ரெண்டு நாள் முன்னாடி விட்டுட்டாங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். சரி, அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளோட நேரம் அந்த வீடியோ பார்த்துருவோம். ஏன்னா சாண்டி மாஸ்டர் டீசர்லேயே அது வந்து ஒரு டைம் பேய் கதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிக்சராக இருந்தது. அது என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்னீக் பீக்கில் காட்டியிருக்காங்க, பார்த்துருவோம். ஐ மீகர்லி வெயிட்டிங் ஃபார் த ஸ்மோ சீன். இன்ஃபினிக்ஸ் த ஃபியூச்சர் இஸ் நவ் ப்ரெசன்ட்ஸ் மூவி பஃப் ஸ்னீக் பீக். சோல்ஸ் கிட்ட பேசுறதுல உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு? எனக்கு என் அப்பா ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டார். அப்போ எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த வயசில், எஸ்பெஷலி அந்த வயசில் அவர் போனது என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் தாங்கிக்க முடியல. அவருடைய அரவணைப்பு வேணும்னு ரொம்ப ஏங்கினேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட சொன்னாங்க, மச்சான் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணால் நீ உன் அப்பா கிட்ட பேச முடியும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்து நிறைய பேர் போய் நான் மீட் பண்ணேன். ஆனால் ஆப்வியஸ்லி இங்கே ப்ரொஃபஷனலாக இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் நான் நிறைய படித்தேன். இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அப்போது நீங்கள் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் உங்கள் அப்பா தானே சொல்கிறீங்களா? மேபி சார். ஒரு வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டியூ ஸ்மோக்? நோ. குட். நான் ஏன் கேட்டேன்னா, ஒரு லைட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்கள் வீட்டில் எந்த பக்கம் காற்று வராத மாதிரி கதவுலாம் சாத்திக்கிட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணிடுங்க. ஒரு லைட்டர் ரெடி பண்ணி பற்ற வைங்க. நெருப்பு அசையாமல் ஸ்ட்ரெயிட்டாக நினச்சின்னா அங்கே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஐஃப் இன் கேஸ் அந்த நெருப்பு ஸ்லைட்டாக அசைஞ்சால் கூட அங்கே 100% நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆமாம், நீங்கள் சோல்ஸை பற்றி இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கே செம சேலஞ்சிங்காக இருந்திருக்கா? இருந்திருக்கு. கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3:33. இந்த ஒரு 2 நிமிஷம் சீன்ல அவர் நல்ல நார்மலா பேசினாரு, கௌதம் வாஸ்தேமேனன் ஜிவிஎம். அவர் பேசினதப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்தது. நான் கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து கேட்டேன். ஆனால் கடைசியாக அந்த 3:33 சொன்னதையும் சிக்குண்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் உள்ள அதான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நம்மளுக்கு ஒன்று காட்டி அப்படியே அந்த சவுண்ட் எஃபெக்ட்லேயே நம்மளை மூட் செட் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தில் முழுசாக இருக்கும்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணுறேன் சாண்டி மாஸ்டர். 3-3-3 எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு த்ரில் பண்ணுது, நம்ம அட்ரினலின் பம்புக்காகத்தான் இந்த படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஏதாவது சயின்ஸ் ஏதாவது நல்லா பேசியிருக்காங்களான்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பட் டைம் வெயிட்டிங் ஃபார் வாட்ச் திஸ் மூவி, எஸ்பெஷலாக இந்த மூவிக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். இந்த மாதிரி வேறு எந்த வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.